பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இந்தியாவும் டென்மார்க்கும் முடிவு செய்துள்ளன இந்தியா டென்மார்க் இடையிலான உச்சிமாநாடு காணொலி முறையில் நேற்று மாலை நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்று டென்மார்க் பிரதமர் மிட்டே ஃபிரெடரிக்சனுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் ஜனநாயக மதிப்பீடுகள் விதிகள் மற்றும் நெறிமுறைகளின்படி கூட்டாக பணிபுரிதல் வெளிப்படைத் தன்மை ஆகியவற்றின் மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவையை கடந்த சில மாதங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் சரக்கு மற்றும் சேவைகளின் உலகளாவிய விநியோகத்தில் மற்றவர்களை அதிக அளவில் சார்ந்திருந்தால் என்ன ஆபத்து ஏற்படும் என்பதை கொரோனா தொற்று புலப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதை கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவைகள் விநியோகத்தை பன்முகப்படுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பணிபுரிந்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு அதற்கான தடுப்பூசியை உருவாக்குவதில் ஒருமித்த கருத்துடைய நாடுகளின் ஒத்துழைப்பு உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் होना कितना रिस्की होता है हम जापान और ऑस्ट्रेलिया के साथ मिलकर सप्लाई चेन को डायवर्सिफाई करना और रेजिलिय के लिए काम कर रहे हैं अन्य लाइक माइंडेड देश भी इस प्रयत्न में जुड़ सकते हैं इस महामारी के दौरान भारत की फार्मा उत्पादन क्षमताएं पूरे विश्व के लिए उपयोगी रही है हम यही प्रयास वैक्सीन के क्षेत्र में भी कर रहे हैं हमारे आत्मनिर्भर भारत अभियान का भी यही प्रयास है कि प्रमुख आर्थिक क्षेत्रों में भारत की क्षमताएं बढ़े और वे विश्व के भी काम आए इस अभियान के तहत हम ऑलराउंड रिफॉर्म्स पर जोर दे रहे हैं பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் நீர்வளம் நீடித்த நகர் மேம்பாடு வணிகம் வேளாண்மை கடல் வாணிபம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்தவும் உலகளாவிய பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்தவும் செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாடு இருதரப்புக்கும் பயனளிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர உலக வர்த்தக அமைப்பில் விரிவான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் இணைந்து பங்காற்ற இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்